மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான தமிழ் வணக்கங்கள் கற்புது தமிழ் பகுதியிலே தமிழ் எழுத பழகு நிகழ்ச்சியில் நாம் தமிழ் இலக்கணங்கள் குறித்தும் அவற்றை எவ் எவ்வாறு நாம் பிழையில்லாமல் எழுதுவது என்பது குறித்தும் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பல்வேறு சூ சூழல்களில் நாம் பயன்படுத்துகின்ற சொற்களை தமிழ் சொற்கள் எவை என அடையாளம் காண இன்று நாம் கற்றுக்கொள்வோம் அப்ப உயிரெழுத்துக்கு எல்லாமே முன்னெழுத்தா வருதுன்னு சொல்லிட்டோம் அப்ப நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்றுல வந்து சில எழுத்துகள் தான் முன்னா வருது மற்றவை வரலன்னு பார்த்தோம் பாத்தீங்களா இப்ப பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க இப்ப பாருங்க இந்த வல்லின எழுத்துல பாருங்க எது முன் வராது இந்த கசடை தபர வல்லினம் நமக்கு தெரியும் அதுல எது எல்லாம் எது படிச்சோம் காசை தப நாலு பார்த்தோம் எது இல்ல இட்டு இல்ல இரு இல்ல இல்லைங்களா அப்பத டாவா வருமா ராவா வருமானு பார்க்கலாமா டாங்கிற எழுத்து தமிழ் சொல்லா வருமா வரவே வராது பாருங்க டமாரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த சத்தம் போடுற ஒரு கருவி டமாரம் சொல்லுவோம் இல்லையா அப்போ டமாரங்கிறது தமிழ் சொல் அல்ல டா என்ற சொல் கொண்டு நீங்க எந்த ஒரு சொல் வந்திருந்தாலும் அது வந்து தமிழ் சொல்லா இருக்காது இப்போ நம்ம தலைநகரத்தை டில்லின்னு குறிக்கிறோம் டில்லி டெல்லி எப்படி குறிச்சாலும் அது தமிழ் சொல் அல்ல ஏன் தமிழ் சொல் அல்ல என்ன விதி நமக்கு இருக்குது தமிழில் அதை டாங்கிற எழுத்து முன்னெழுத்தா தமிழ் சொல்ல வராது ராங்கிறது பொதுவாக வராது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் டா மட்டும் நம்ம முக்கியமாக பார்த்து அப்போ டில்லின்னு வராது அது என்னென்னு குறிக்கலாம் தில்லின்னு குறிக்கலாம் டமாரத்தை என்னன்னு குறிக்கலாம் தமாரம் அப்படின்னு நம்ம எழுதும்போது டமாரன்னு எழுத மாட்டோம் தமாரன்னு தான் எழுதுவோம் இப்போ டென்மார்க்குனு ஒரு நாடு இருக்குது அப்போ பால் உற்பத்தியில் வந்து அதிகமாக இருக்கிற நாடு அதிகம் வந்து அவங்க உற்பத்தி செய்ய டென்மார்க்னு நம்ம எழுதுகிற சூழ்நிலை சூழ்நிலையில் டென்மார்க்கு வந்து நம்ம டென்மார்க்குன்னு எழுதிடுவோம் அது தமிழ் சொல்லாலே நமக்கு அடையாளம் தெரியணுமா இல்லையா அப்போ தமிழ் சொல் கிடையாது ஏன்னா டா என்பது முன்னெடுத்தா வராது அப்போ என்னென்னா அது டென்மார்க்குன்னு எழுதுவாங்க நம்ம எழுதுகிறோமோ இல்லையோ அடுத்து ஆனால் அந்த சொல் தமிழ் சொல் இல்லை அப்படின்றத நம்ம அடையாளம் காண்றதுக்கு இந்த விதிகளை நாம் லாபம் வச்சுக்கணும் அடுத்து மெல்லினத்தை அதே மாதிரி பார்ப்போம் மெல்லினத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது நாங்கள் நம்ம எது விடுபட்டு போச்சு இன்னு இன்னு இல்லைங்களா அந்த மூன்று சுழி இரண்டு சுழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ரெண்டும் அதை முன்னெழுத்தாக கொண்ட சொற்கள் இயல்பிலேயே கிடையாது நம்ம அதை தவிர்த்தரலாம் அடுத்து இடையினத்தில் வந்து சொல்லுக்கு முன் வராது என்ன பார்க்கலாமா இடையினத்தில் நம்ம பார்த்த அந்த சொற்கள் இந்த என்னென்ன பார்த்தோம் ஒன்று எவனர் யா பார்த்தோம் ஒன்று வா பார்த்தோம் அது இல்லாமல் மற்ற எழுத்துல பா ரா இருக்கு இப்பறல வழலை அப்படின்னு படிக்கணும் அதில் ரா அப்போ ரம்பை ரம்பா அப்படின்ட்டு தமிழ் சொல் கிடையாது ரம்பம் தமிழ் சொல் கிடையாது ஏன் கிடையாது டா மாதிரி ராவும் தமிழ் சொல்ல முன் எழுத்தா வராது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ரம்பைங்கிறத நம்ம நல்லா பாருங்க கதைகள்லையும் இலக்கி தரும்போது அரம்பைன்னு எழுதுவாங்க அரம்பை அப்போ ரம்பைன்னு சொல்ல மாட்டேன் ரங்கநாதன் ஒருத்தரோட பேர் இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அரங்கநாதன் அப்படின்னு குறிப்போம் அரங்க அப்போ ஏன்னா ரா வரக்கூடாது அப்ப ரா வச்சு நம்ம எழுதுற பழக்கம் நமக்கு இல்லை அதனால அரங்கநாதன் நம்ம எழுதுவோம் சரிங்களா அதே மாதிரி ரப்பர் நம்ம பயன்படுத்துகிறோம் என்னன்னா அழி ரப்பர் அழிக்கிறதுக்கு பயன்படுற அந்த ரப்பரும்போ அப்போ அதை ரப்பர்ன்னு குறிக்க மாட்டேன் ஈ ரப்பர்னு குறிப்போம் ஈ ஈய முன்னெடுத்தா நம்ம சேர்த்துப்போம் ஏன்னா ரா என்பது அல்லவா அதே போல் ரூபாயை வந்து உருபாய்னு எழுதுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ரூபாயை உருவாய் அப்படின்னு நம்ம எழுதுவோம் அதெல்லாம் வந்து நாம் பயன்படுத்துறது இல்லை ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள் லட்டு சரிங்களா லட்டுன்னு தமிழ் சொல் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சரிங்களா நான் போய் திருப்பியில் வாங்கி சாப்பிட்ற லட்டு நம்ம பழனியில் வாங்கி சாப்பிட்டா லட்டு தமிழ் சொல் கிடையாது நீங்கள் லட்டுன்னு எழுதுன்னு சொன்னால் தமிழ் எழுதுனா லட்டுன்னு எழுது லட்டு கிடையாது தமிழ் சொல் கிடையாது ஏன் கிடையாது லா என்ற எழுத்து தமிழ் முன்னெழுத்தான் வராது சரிங்களா அப்போ என்ன ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நீ தெரிஞ்ச சொற்கள் டா வராது டமாரம் வராது சரிங்களா அதே மாதிரி என்ன இப்போ என்ன சொன்னோம் அப்போ வந்து ராவ பார்த்தீங்கன்னா லா வராது லட்டு வராது அப்படின்னு சரியா அப்போ பாருங்க லட்டு என்பதை எப்படி குறிப்போம் இலட்டு இலட்டுன்னு எழுதி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த சொல் தமிழ் சொல் இல்லைன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா அதே மாதிரி லட்சியம் லட்சியம் அப்போ இலட்சியம் குறிப்போம் அலட்சியங்கிற சொல் வேற சரிங்களா லட்சியம் அதை வந்து நம்ம குறிக்கணும் சரியாக குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் இலட்சியம் அப்படின்னு நம்ம குறிக்கணும் லண்டன் சொல்லுவோம் நம்ம லண்டன் இங்கிலாந்தோட தலைநகரம் லண்டன் அப்போ வந்து குறிக்கும் பொழுது இலண்டன் ஈ சேர்த்து நம்ம எழுதுவோம் லங்கை லங்கை இலங்கைன்னு குறிப்போம் இலங்கையை இலங்கைன்னு நம்ம குறிக்கிறோம் சில சொற்கள் அப்படியே சரியாக பயன்படுத்துகிறோம் ஆனால் லங்கைன்னு பயன்படுத்த சூழ்நிலையில அப்படி பயன்படுத்தாமல் இலங்கைன்னு தான் பயன்படுத்தணும் மற்ற இருக்கிற இல் என்ற எழுத்துக்கள்லாம் வந்து முன்னெழுத்தாக வராத இயல்பாகவே நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ பாருங்கள் நம் தமிழ் மொழியில் இருக்கிற இந்த அடிப்படையான ஒரே ஒரு இலக்கணம் தான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு மொழி மொழி என்றால் சொல் என்ற பொருள் தமிழ் இருக்கு மொழின்னா சொல் ஒரு சொல்லுக்கு முன் வரக்கூடிய எழுத்துகள் இடையில் வரக்கூடிய எழுத்துகள் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இறுதி வரக்கூடிய வராத இரண்டுமே இலக்கணங்களை பிரிக்கிறாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு மொழிக்கு என்னென்ன எழுத்துகள் தான் வல்ல வரும் மெல்லினத்தில் இனத்தில் வரும் பார்த்துட்டு எது வராது என்பதற்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் சரி இதை கொண்டு நீங்க நம்ம இந்த சொல் தமிழ் சொல் அல்ல என்பதை நாம் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்